Hi guys, welcome back to this new video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்துட்டு ஒரு நிமிஷம் புதுசு நினைக்கிறீங்க. நீங்க இன்னும் சேனல் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல. ஏன்னா யூடியூப்ல இருந்து என்ன நோட்டிபிகேஷன் வரல எனக்கு. நீங்க பாக்குறீங்க மட்டும் எனக்கு தெரியுது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கீழே ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுது இல்ல, சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு போட்டு சவுப் கலர்ல தெரியும். உங்க பொருட்கரங்களால வந்து அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி மூணு ஆப்ஷன்ஸ் காட்டும், அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி. இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னா வந்து தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க, தமிழ்லைன் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்கீங்கன்னு தெரியுது எனக்கு. சரி, அதாவது நம்ம ஃபோன்ஸ், இந்த ஃபோன்ஸை கிளியர் பண்ணுறக்கு, இந்த வைரஸ் கிளீன் பண்ணுறக்கு. வைரஸ்னா மொபைலுக்குள்ளே இருக்கிற வைரஸ் இல்லை, இந்த வெளியே இருக்கிற வைரஸ். அது எங்கே பார்த்தாலும் இப்போ கோவிட் அப்படிங்கிற வைரஸ் வந்து எங்கே பார்த்தாலும் பரவிட்டு இருக்கு, இந்த கொரோனா வைரஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன்களிலையும் வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த ஃபோனை தான் நம்ம எங்க இருந்தாலும் தூக்கிட்டு போகிறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஒரு மளிகை கடைக்கு போனாலும் சரி, எனி திங் எங்கே போனாலும் இதை தூக்கிட்டு போகிறோம். அப்படி இருக்கும்போது கைகளுக்கு வர வைரஸ் இதுக்கு வராமையா இருக்கும், இதனால உட்காந்துருக்கும். இதுக்கு ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது, நமக்கு தான் அஃபெக்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது இதை கிளீன் பண்றதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். அப்படி ஏதாவது எத்தனை பேர் வந்து யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு இதை கிளீன் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேற என்ன வழி இதுக்குன்னு கிளீன் பண்றதுக்கு சில லிக்விட்ஸ் விற்கிறாங்க, சில ஸ்ப்ரே கேன்ஸ் மாதிரி விற்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையா இருக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. பேசிக்கலாம் நம்ம வீட்டுக்கு கைக்கு அடிக்கக்கூடிய இந்த சானிடைசர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஆல்கஹாலான சானிடைசர் அப்படின்னு இருக்கும். அந்த சானிடைசர் அந்த மொபைலுக்கு கிடைச்சா என்ன ஆகும்? எத்தனை பேர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? ட்ரை பண்ணி பார்த்ததில் ஏதாவது உங்கள் மொபைலுக்கு ஏதாவது ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு இந்த சானிடைசர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோம், அதனால பிரிண்டிங்லாம் போயிருச்சு. உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்? எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆல்கஹால் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்கஹால் 18% ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு போட்டுருக்கு. 99 அதாவது கில் 99% பாக்டீரியாஸ் அப்படின்னு போட்டிருக்கான் கைகளுக்கு. பட் வந்துட்டு இது வந்துட்டு எப்படி இருக்குது, ஃபோனுக்கு என்ன அஃபெக்ஷன் வரப்போகுது, என்ன பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியாது. நான் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேஸில் தான் பண்ண போகிறேன். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு திருப்பி நான் ஏதாவது ஏதாவது சர்வீஸ் சென்டருக்கு ஏதாவது கொண்டு போகணும். பட் வந்துட்டு இருந்தாலும் இந்த வீடியோ நம்ம சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடுத்தோன்னா கொண்டு போய் டப்பக்கம் சானிடைசர் அடிச்சிடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு ஏதாச்சும் எனக்கு ஃபோனுக்கு ஏதாவது பிரச்சனை வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணேஜில் சரி. ஆகிய இப்போ நம்ம வந்து டேரெக்டாக சானிடைசர் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை அச்சு எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக கையச்சா இருக்குது. ஏன்னா கண்டினியூவாக யூஸ் பண்ணுறோம் மொபைல். யூஸ் பண்ணால் கையில் இருக்கிற அச்சு பின்னாடி பின்னாடி. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, உங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க. இப்படி இருக்கும்போது உங்களோட கேஸை மட்டும் எடுத்து ஒன்றோ டெட்டாலோ இல்லைனா வந்துட்டு சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம். சானிடைசரோ இல்லை ஹாட் வாட்டரோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வீட்டில் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணும்போது சானிடைசர் தேவைப்படாது. சானிடைசர் அப்படிங்கிறது அர்ஜென்ட்டாக இப்போ நம்ம வெளியே போகிறோம் அந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா சானிடைசர். இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லோரும் வச்சிருக்காங்க. வச்சுக்கிறது ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது மொபைல் கேஸுக்கு நான் சொல்கிறேன், இன்னும் நான் ஃபோனுக்கு இன்னும் டெஸ்ட் பண்ணல, அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஆனால் மொபைல் கேஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கேன் பக்கத்தில் ஏதாவது உங்கள் வீட்டு இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, வீடியோ பார்க்குறீங்க, பக்கத்தில் ஏதாவது கேன் கீன் இருந்ததுன்னா மொபைலை கழட்டி, அதாவது இந்த வீடியோ முடிச்சக்கப்புறம் கழட்டி அதுக்கு ஒரு நல்லா ஸ்ப்ரே அடிச்சு நல்லா சுத்தம் பத்தமாக க்ளீன் பண்ணி வைங்க. ஏன்னா நிறைய பேர் க்ளீனே பண்ண மாட்டேங்கு நினைக்கிறேன், அவ்வளோ டஸ்ட் இருக்கும் மொபைலில். இன்னைக்கு வந்து நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணுவோம். ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்கணும். ஓகே, ஜஸ்ட் ஸ்ப்ரே தெரியுதா? இல்லை நல்லா வளச்சி வளச்சி அடிப்போம். ஓகேவா? தண்ணி உள்ளே போயிற அளவு கிடச்சா போதும். பாருங்க அப்படியே ஓடுது. சிவல் சி தெரிகிறதா? தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக அடிச்சுப்போம். இருந்தாலும் பேக்கில் அடிப்போம். லைட்டாக மேலாப்பில் அடிச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டான துணி எடுத்து நல்லா ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு இதை எடுத்து நல்லா வெள்ளை வெள்ளை நல்லா தொடச்சிடும். கேமராலாம் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா லிக்விடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிடும். தொடச்சே வருஷங்களாக இருக்கும் போல. வாங்கும் போது எப்படி இருந்ததோ நல்லா பலபலன் இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேரெக்டாக அடிக்கலைனாலும் இந்த மாதிரியான டேரெக்டாக எப்படி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டை வச்சு நல்லா வளைச்சி வளைச்சி தேய்ப்போம். டெம்பரில் சொல்லும் போது எப்படி தேய்ப்பாங்க அந்த மாதிரி வளைச்சி வளைச்சி தேய்ப்பாம். இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இந்த மேலே என்ன பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது, இந்த இயர் ஸ்பீக்கர் அதெல்லாம் கேப் இருக்குது. உள்ள கீழே போச்சாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு மினிமம் ஒரு 3 to 4 hours அப்புறம் வந்து இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதா, டிஸ்பிளே அப்படி நின்றுதா அப்படின்னு தெரியாதுல்ல, அதனால் நம்ம வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சாச்சு. நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 hours அப்புறம் எவ்வளோ நேரம் அப்புறம் வரப்போறேன்னு தெரியல. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. 2 hours நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. ஓகே, கண்டினியூவாக யூஸ் பண்ணேன். எதனால பிரச்சனை வரும் அப்படின்னா வந்துட்டு இதில் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு லிக்விட் பேஸ்டாக இருந்தால், இது ஒரு லிக்விட் பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தனி தண்ணிமா இருக்கும், உள்ள ஆடிட்டுருக்கும். இப்படி இருக்கும்போது இது தண்ணி இருக்கிறதுனால நம்ம மொபைலுக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா வாட்டர் அப்படிங்கிறதே நம்மளோட மொபைல் காம்பனண்ட்டை நிறைய டேமேஜ் பண்ணும். அதை வந்து நம்ம நமக்கு பேசிக்கலாகவே தெரியும், ஒரு தண்ணிக்குள்ளே சும்மா ஒரு சார்ஜிங் போர்ட் சைடோ ஸ்பீக்கர் சைடோ தண்ணி உள்ளே போயிடுச்சுனாலே ஒரு வழி ஆயிரும். நம்ம மேற்கொண்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறோம். இது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உடனே காஞ்சிருது, ஓகேவா? அதனால பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன் சொல்லலை அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒருத்தர் எடுத்து சானிடைசர் வந்து அவனோட லேப்டாப்பும் மொபைலையும் ஸ்ப்ரே பண்ண போவான். அப்போ வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க, இது வந்து மொபைலுக்காகவே உருவாக்கப்பட்டது, ஏன்னா நார்மல் சானிடைசரெலாம் யூஸ் பண்ணாதீங்க அது தண்ணி இருக்கும் அப்படின்னா. இது அதனால நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அதுக்குன்னு நீங்கள் வந்துட்டு முக்கி எடுத்துட வேணாம், அதாவது வளைச்சி வளைச்சி ஸ்ப்ரே பண்ணி சானிடைசர் கேனையே காலி பண்ணிட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண மாதிரி துணி, ஒரு வேஸ்ட்டு ஒரு துணி எடுத்து அதில் ஸ்ப்ரே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் மொபைலையும் நல்லா தொடச்சிடுங்க, ஃபுல்லாக தொடச்சிடுங்க, சைட்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும். அப்போ மற்றதெல்லாம் தொடச்செடுக்கலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஹெட்ஃபோன்ஸ் கூட இப்போ ட்ரை திஸ். இப்போ என்கிட்ட ஹெட்ஃபோன் இருக்கு அப்படின்னா அந்த ஹெட்ஃபோனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், அவனுக்கு தப்பே இல்லை. ஹெட்ஃபோன்ஸு கீ செயின்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுங்க, ஏன்னா வந்து நம்ம வெளியே கொண்டு போகிறோம். சேஃப்டி அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பங்கம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் அப்புறம் வந்து நிறையா டிஐஒய் கிராஃப்ட் ஒர்க்ஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டும் வீடியோஸ் அவங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொரோனாவோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிஞ்சளவுக்கு வீட்டில் சேஃபாக இருப்போம், இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருப்போம். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ.